நம்ம இறங்க போகிறதுல கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு சொக்கும் தோ காஜு செய்யும், சொக்கும் தோ காஜு செய்யும். அடுத்து பில்லை கேட்குறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், கேசான் கேசா ஹால்கேயோ ஒல்மா ஏயோ, ஒல்மா ஏயோ. அடுத்தது ரெண்டு விதம் இருக்குது, காசியா காசாவும் கொடுக்கலாம், காடாவும் கொடுக்கலாம். டெக்ஸியை பொறுத்தவரையில் காடாக கொடுக்கறது தான் பெட்டர்னு சொல்கிறாங்க. நம்ம டெக்ஸியில் போயிட்டு வரக்குள்ள நம்ம ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணோம்னு சொன்னால், நம்ம எந்த இடத்துக்கு இப்போ கார்டு மூலமாக பே பண்ணோம்னு சொன்னால், அந்த மூலம் ட்ரேஸ் பண்ணி எந்த டெக்ஸின்னு சொல்லி பார்த்து அந்த டெக்ஸிலேருந்து நம்ம மிஸ் பண்ண பொருள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால் டெக்ஸியை பொறுத்தவரையில் காசா டிரைவர் மாதிரி பெரும்பாலும் காசாக தான் கேட்பாங்க. நீங்கள் கார்டாக யூஸ் பண்ண முடியும் சொன்னால், நம்ம அந்த நமக்கு ஒரு இடம் வரக்குள்ள ஒரு ஒரு ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணோம்னு சொன்னால் அதன் மூலமாக ட்ரேஸ் பண்ணி அந்த டெக்ஸியை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். காசாக தான் கூடுதலாக கேட்பாங்க. காசு வந்து கேட்கக்குள்ள சொல்லலாம் என்ன, ஹெங்கும் ஹெங்கும்ன்ட்டு சொல்கிற வந்து காசு, ஹெங்கும்ரோ கேசான் ஆழ்கையோ இல்லாட்டி காதுரோ கேசான் ஆழ்கையோ, பணமாக தாரன் இல்லாட்டி காதுரோ கேசான் ஆழ்க்கைன்னா கார்டு மூலமாக நான் அந்த அக்கௌண்ட்டை அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறேன். ஹெங்குமுரு கேசான் ஆழ்கையோ இல்லாட்டி காதுரோ கேசான் ஆழ்கையோ, ஹெங்குமி ஒப்சையோ காசு இல்லைன்னு சொல்கிறதுக்கு, அதாவது தாழ் காசிகள் இல்லை நம்மகிட்ட, காசாளில் காடாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஹெங்குமி ஒப்சையோ, ஹெங்கும்னு சொல்கிற பணம் காசு வந்து இல்லை. காதுரு காதுரு கேசான் ஆழ்கையோ கார்டில் நான் பே பண்ணுறேன்னு சொல்லலாம். யொங் சுஜுங் யூசையோ ரிசிப் தரமாட்டாங்க பெரும்பாலும், நம்ம நமக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம வாங்கி எடுக்கலாம். இதில் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னச்சுன்னா, நீங்கள் டெக்ஸியில் ஏறினீங்கன்னு சொன்னால் டெக்ஸியில் வந்து முதலாவது இப்போ டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்கு முன்னுக்கு அந்த அவரோட ஃபோட்டோ அவரோட லைசன்ஸ் ஃபோட்டோ அப்படியே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவர் நெறிக்கும். இது ஏன் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் கேர்ள்ஸ் வந்து நைட்டில் பிரயாணம் பண்ணவங்கள பிரச்சனைகள் வரும்ங்கிறதுக்காக வேண்டி இதை செஞ்சுருக்காங்க. இப்போ யாராவது கேர்ள்ஸ் வந்து நைட்டில் போகிறீங்கன்னு சொன்னால் பயமாக இருக்கும்னு சொன்னால், உங்களோட ஃபெமிலியில் யாருக்கா ஒருத்தருக்கு வந்து அவர் அந்த டிரைவருடைய லைசன்ஸ் ஃபோட்டோ வந்து முன்னுக்கு நம்ம டிரைவர் பக்கத்தில் இருக்க சீட்டில் இருக்க போகணும்னு சொன்னால் அதில் அந்த இடத்துல பெரிசாவே எடுத்து வெட்டி இந்த ஒட்டிருப்பாங்க. அப்போ நமக்கு அதில் கேர்ள்ஸுக்கு வந்து இது சொல்கிறாங்க, உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டெக்ஸியில் போகிறீங்கன்னு சொன்னால் அதை ஃபோட்டோ பிடிச்சி உங்களை ரிலேட்டிவில் யாருக்கா ஒருத்தருக்கு சென்ட் பண்ணலாம். இந்த டெக்ஸியில் ஏறி இந்த டெக்ஸி இவர் தான் டிரைவர், இவரில் நான் இப்போ டெக்ஸி ஏறி இருக்கேன் வாரேன்னு சொல்லி செய்யலாம்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்காக அப்படி வச்சுருக்காங்க. இது நீங்கள் எந்த போனாலும் முன்னுக்கு அவர் ஃபோட்டோவோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், அவர் லைசன்ஸ் ஃபோட்டோ வந்து முன்னுக்கு இருக்கும். டெக்ஸி மார்னிங் டைம், அது மார்னிங் டைமில் இருக்கக்குள்ள நம்ம ரெகுலர் எவ்வளோ வரும்னு சொல்லி நார்மல் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, சம்ஜோன் பல்பேக் ஒன் வந்து இப்போதைக்கு நார்மலான ஒரு ஃபீஸ், குறிப்பிட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த காசு வரும். அதுக்கு மேலுமே போகக்குள்ளே நம்முடைய பெர்சன்டேஜ் அடிப்படையில் அந்த அமௌண்ட் வந்து கூடும். இதே இது நீங்கள் நைட்டில் 12 மணிக்கு பிறகு வந்து டெக்ஸி எடுப்பீங்கன்னு சொன்னால் வலிமையான சார்ஜை பார்க்க 20% வந்து சார்ஜ் வந்து கூட இருக்கும். அது எந்த ஊரில் இருந்தாலும் அந்த அமௌண்ட் தான் அவங்க செட்டில் வரும். நைட்டில் 12 மணிலேருந்து காலையில் 4 மணி, விடியவும் காலையில் 4 மணி வரைக்கும் வலிமையான டெக்ஸ் ஃபீஸை பார்க்க 20% வந்து கூட இருக்கும். ஓகே, இப்போ இன்டர்நெட் ஆப் மூலமாக எப்படி டெக்ஸி எடுக்கலான்னு சொல்லி வைப்போம் பார்ப்போம். எப்போண்டு கொரியாவில் வந்து டெக்ஸி எடுக்கிறதுக்கு கக்கா டெக்ஸின்னு சொல்லி, கக்கா டெக்ஸின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு சொன்னால் இந்த ஆப்பில் வந்து ஈஸியாக எப்படி நம்ம வந்து எங்கே போகிறோமோ அதுக்கு சரியான முறையில் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கால் பண்ணியெல்லாம் டெக்ஸியை வந்து கூப்பிட தேவையில்ல. ஊபர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி டெஸ்டினேஷன் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம்னு சொல்லி செலக்ட் பண்ணோம்னு சொன்னால், அதில் நான் வீடியோவில் அது தனியான ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டுறேன். இந்த கக்கா டெக் எப் இருக்கு, அதை கிளிக் பண்ணியேன்னு சொன்னால் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸி 2 வகையாக இருக்குது, டெக்ஸி பிளாக்னு சொல்லி இருக்குது. பிளாக்குங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியானது. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நமக்கு இப்போ தேவையானது டெக்ஸி, அதனால நம்ம இப்போ வந்து நீல கலர் இருக்கிற டெக்ஸியை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நம்ம எங்கே இருக்கங்கிற லொக்கேஷன் வரும். அப்படி இல்லை, நான் இப்போ வந்து லொக்கேஷன் ஆல்ரெடி அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கதால நீங்கள் டைரெக்டாக நான் இப்போ எங்கே எந்த இடத்த வந்து காட்டுது, நான் இப்போ இங்கேருந்து எங்கே போகிறேன்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, வேர் ஆர் யூ கோயிங்னு சொல்லி கீழே இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒன்றா கொடுக்கேன், அந்த இடத்துக்கு போகிறது கொடுத்தோன்னா அது எத்தனை கிலோமீட்டர்ன்னு சொல்லி காட்டுது, எத்தனை நிமிஷம் எடுக்கும் போகிறதுக்குன்னு காட்டுது. அதே மாதிரி 2 டைப் டெக்ஸிட்ட ப்ரைஸ் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிக்வஸ்ட்னு சொல்லிருக்கு, அது வந்து விலகுட
கூச்சோன் ஓபேக்வோன்றைக்கு அடுத்த ஜென்ரல் ரிக்வெஸ்ட்னு சொல்லி இருக்கிற டெக்ஸ்டை பார்த்தோம் சார், அது வந்து சில்சோன் ஓபேக்வோன் தூரம் வந்து கூடறியத்தால் அதில் ப்ரைஸ் காட்டுது. இப்போ நமக்கு இது இந்த ரெண்டு டெக்ஸ்டில் எது வேணுமோ அதை நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். நான் இப்போ சும்மா ஜென்ரல் ரிக்வெஸ்ட்டை கொடுக்கேன், அதில் கொடுத்தேன்னு சொன்னால் டைப் இருக்கு லார்ஜ் மீடியம்னு சொல்லி அதில் டெக்ஸ்டோட சீட்டு அதில் சைஸ் வரும், ஒவ்வொரு டெக்ஸ்டில் எப்படியான சைஸ்ன்னு சொல்லி. அப்போ அதில் வந்து நம்ம வந்து மீடியத்தை கொடுத்துருக்கோம். செலக்ட் பேமெண்ட் மெத்தட் வந்து இருக்கு ரெண்டாவது, அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன், ஒன்று நம்மளோட யூஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கார்டு நம்மளோட கிரெடிட் கார்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்ச்சுன்னா கிரெடிட் கார்டில் கொடுக்கலாம், இல்லாட்டி பே டு டிரைவர் டிரைவர்கிட்ட நம்ம பே பண்ணலாம். இப்போ வந்து ரிக்வெஸ்ட்டு சொல்லி இருக்கு, நான் ரிக்வெஸ்ட்டை கொடுத்தோம்ச்சுன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு டெக்ஸி வரும். ஓகே, கொரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களையும் இந்த வீடியோ கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். பாய்.